ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கோகனட் போலி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்பவே எம்மியான ஒரு ரெசிபி. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உப்பு எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதிகமாக தண்ணி வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெய் நல்லா உருகணும். ஸோ நெய் நல்லா உருகினதும் இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு டெசிகேட்டட் கோகோனட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் நார்மல் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா தேங்காய் வந்து கரிஞ்சிரும். ஸோ இதில் ஃப்ளேவருக்காக 3 ஏலக்காவை இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்காய் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி எதுவுமே ஆகக்கூடாது, அதோடய ஒயிட்னஸ் அப்படியே இருக்கணும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. 30 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்குறேன். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம நார்மலாக பூரி சப்பாத்தி செய்வோம் இல்லையா, அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக 1 பீஸ் அதுலேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கல் வச்சு இந்த மாதிரி தேய்க்கிறேன். நான் இன்றைக்கி 1 பிளேட்டுக்கு பின்னாடி தான் தேய்ச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக சப்பாத்தி கட்டை இருந்துச்சு அப்படின்னா அதில் வச்சுக்கலாம், இல்லைன்னா கவுண்டர் டாப்பில் கூட நீங்கள் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறமா அதோடய சென்டரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் மிக்ஸை சேர்த்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா சைடுமே நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு உங்கள் கைகளாலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கல் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய தேங்காய் எதுவுமே வெளியே வரக்கூடாது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் நான் வந்து 1 தோசை தவா வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கீ சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ கீ நல்லா உருகினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த போலியை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் எடுத்த அந்த மாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெரிய போலி அப்புறமா 1 குட்டி போலி வந்துச்சு. ஸோ இது இப்போது 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், இல்லைன்னா ஈவினிங் டைம் கூட சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோகனட் போலி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம். பாருங்கள், ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கோகனட் போலி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எம்மியாக இருக்கும், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இது மேலே கொஞ்சமாக நம்ம வந்து உள்ளே ஸ்டஃபிங் வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் வந்து மிச்சம் இருந்தது, அதை வந்து சும்மா மேலே டெக்கரேஷனுக்காக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இதை இப்போ வந்து கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், உள்ளே வந்து லேயர் மாதிரி அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்குள்ளாடி நம்ம வச்ச ஸ்டஃபிங் சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.